ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டு சர் தமிழ் குரல் நம்ம சேனலில் சிங்கிள் பர்சங்களுக்கோசம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிற டேட்டிங் ஆப்பை கண்டுபிடிக்கிற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அந்த சீரீஸில் இது ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளேஸ்டோரில் இருந்து பெஸ்ட்டு ரிவ்யூ இருக்கிற ஆப்பு அதிகமான ரேட்டிங் எந்த ஆப்புக்கு இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ நான் பிளேஸ்டோரில் டேட்டிங் ஆப் இந்தியான்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ அதில் வர ஆப்ஸில் பெட்டரான ரிவ்யூ இருக்கிற ஆப்பை எடுத்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த சீரிஸை நாங்கள் இதோட நிறுத்தப் போகிறதில்ல ஸோ கரெக்டான ஒர்க் ஹவராக ஒரு டேட்டிங் ஆப்பு வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து எல்லா ஆப்பையும் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ரேட்டிங் அடிப்படையில் வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு வர போகிறோம் ஒரு ஒரு டேட்டிங் ஆப்பாக ஸோ ஏற்கனவே ஒரு ஆப் நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது ரெண்டாவது ஆப்போடைய ரிவ்யூ ஸோ இப்போ நான் டேட்டிங் ஆப் இந்தியான்னு கொடுத்ததுக்கப்புறம் நிறையா ஆப்ஸ் எப்பயும் போல் வருது ஸோ இதிலருந்து ஒன்று பெஸ்ட்டான ஒரு ரிவ்யூ பாயிண்ட் இருக்கிறத எடுக்க போகிறேன் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இருக்குது ஸோ மேக்சிமம் எது இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இப்போதைக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வந்திருக்கு சே ஹாய் சேட் வந்திருக்கு ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வேறு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்னொன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஓ மை காட் ஓகே இந்த ஆப்பை இன்னைக்கு எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் ஸோ ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்கு இல்லைங்களா ஸோ ஏஎம்ஓ யூஆர்இ ஓகே இந்த ஆப் எடுத்துப்போம் இந்தியன் எக்ஸ்ட்ரா மேட் மேரிட்டல் டேட்டிங் அஃபையர் ஆப் ஓகே இதை எடுத்து பண்ணுவோம் நான் இது கொடுத்துட்றேன் ஸோ இந்த ஆப்பை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆப் ரிலீஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து மேரிடான பீப்புளுக்கும் டேய் மேரேஜே ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த தேடிட்டு தேடிகிட்ருக்கோம் இப்போ வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு போட்டுட்ருக்கீங்க சரி ஓகே இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எல்லா ஆப் எல்லா டேட்டிங் ஆப்லேயும் இருக்க மாதிரி தான் டேட்டிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மீட்டிங் சேட்டிங் டேட்டிங் ஃப்ரீ சேட்டிங் ஓகே இதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ நம்ம என்ன பார்க்க போறோன்னா இதில் எதுவும் பேமெண்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ஏதாவது சேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரீன்னு சொல்லி ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்த ரெண்டுமே நான் இண்டிகேட் பண்ணி காட்டுறேன் போ ஃப்ரீ சேட்டிங் ஓகே இந்த ரெண்டு இடத்துல வந்து ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருக்காங்க டோட்டலாக வந்து எனக்கு இந்த ஆப்பில் ரொம்ப கடுப்பேற்றுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பசங்களே நிறையா பேர் இருக்காங்க இவனும் மேரேஜ் ஆன பசங்களுக்கு வந்து நாட்டு போட்டுட்ருக்கானோ சரி ஓகே இந்த ஆப்பை வந்து ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் சொல்லி சொல்லியிருக்காங்க லெட் செக் அதை உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரொஃபைல் இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் வந்து எல்லாமே மெம்பர்ஷிப் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஐடி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உள்ளே போனால் தெரிஞ்சிடும் எல்லா கதையும் ஸோ அந்த ரேட்டிங் வந்து எயிட்டீன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு சென்சார் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் ஸோ இன் பர்ச்சேஸில் டென் டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் இப்போதிக்கு இருக்கிறது நம்ம சேட் பண்ணுறதாச்சும் அட்லீஸ்ட் ஃப்ரீயாக இருந்தால் ஓகே தான் ஓகே ஆப் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுது ஓகே நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் ஃபைண்ட் மேரீட் பீப்புள் அடங்க மறுபடியும் மறுபடியும் உனக்கு கடுப்பு ஏற்றுறாங்கப்பா ஓகே நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் ஓகே நான் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே எடுத்தோடனே லொக்கேஷன் கேட்குறாங்க ஓகே லொக்கேஷன் அளவு கொடுக்குறேன் ஸோ உள்ளே வந்தோடனே ஓ மை காட் இப்போ தான் புரியுது ஏன் வந்து இவங்க எல்லாம் மேரேஜ் மேரேட் பீப்புளை டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அபவ் தேர்ட்டி தேர்ட்டி நைன் இருக்குது பட்டு அது கூட பிரச்சனை இல்லை இது எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியணும் ஸோ இப்போ ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு செல இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரொஃபைலை இதில் சேட் கொடுத்து பார்ப்போம் இதில் சேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபைல் வந்து லாஸ்ட் சீன் எயிட்டீன் மினிட்ஸ் ஆகோன்னு இருக்குது ஸோ ஓகே இது வேண்டாம் ஸோ ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் ஏன்னா அப்போ தான் ரிப்ளை வருதா இல்லையான்னு தெரியும் இல்லைனா இது ஃபேக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் நான் ஆன்லைனில் இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கு பண்ணுறேன் ஹோப்ஸ் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க இன்பாக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் காட்டுது ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் மெசேஜில் ப்ரியா ராய் அப்படின்னு சொல்லி எடுத்தது ஹாய் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா காட் ஓகே இந்த ப்ரொஃபைலில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஓகே ஒரிஜினல் மாதிரி தான் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆன்லைன் வேறு காட்டுது மேபி உங்கள்கிட்ட சேட் பண்ணால் ரிப்ளை வருதா இல்லையா ஒரிஜினலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் இந்த ஆப் ஒர்க்காக தான் இல்லையான்னு ஓகே நான் இப்போ ஒரு ப்ரொஃபைல் வந்து ஆன்லைனில் இருக்கிற ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ ரிப்ளை வருதான்னு பார்ப்போம் ஆன்லைனில் தான் காட்டுது ஹாய் நானே நாட் enough ஆஃப் டைமண்ட் பை டைமண்ட்ஸ் ரைட்டு ஃப்ரீ ஃப்ரீன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி டைமண்ட் வந்து அறநூறுரூபாவா என்னடா சொல்கிறீங்க ஃப்ரீன்னு இல்லடா வெளியே போட்டிருந்தீங்க ஓகே இப்போது இதை பே பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணுறது அடுத்த விஷயம் ஃபர்ஸ்ட்டு திங்க இப்போது என்னென்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆப் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறது பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணுது ஓகே இது அளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும்னு தெரியல ஓகே நம்ம இதை எப்படி வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க அவங்களோட ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் மக்களே இந்த ஆப்பில் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்து தான் டவுன்லோட் பண்ணோம் ஃபோர் பாயிண்ட் எயிட் இருந்தது ஸோ இப்போ வந்து அந்த ரிவ்யூ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஏன்னா வந்து நிறையா ஃப்ராடு மாதிரி தெரியுது ஸோ நிறையா ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த ஆப்பை பார்த்து தான் எந்த டீட்டெயிலும் கொடுக்கல ஸோ ஆப் நான் எப்படி யூஸ் பண்ணேன் இவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கழுவி ஊற்றணெலாம் பார்த்தோன்னா கரெக்டாக ஆப்பை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேட் பண்ணுறதுக்கு நிறையா காசு கொடுத்ததாகவும் இருந்தாலும் அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சிலவங்க வந்து காசு கொடுத்துருக்காங்க பட் வந்து அந்த ஆப் வந்து கரெக்டாக வந்து அந்த டைமண்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சிலவங்க கொடுத்துருக்காங்க சிலவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சேட் பண்ணாலும் அவங்ககிட்ட வந்து எந்த ரிப்ளே கிடைக்க மாட்டேது எப்பயுமே காட்டுற அந்த ஆன்லைன் பர்சன்ஸ் தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்கள தவிர்த்து வேறு யாரும் புதுசாக காட்ட மாட்டேறாங்க அவங்களும் ரிப்ளை பண்ண மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க இது பாருங்க இங்கே ஒருத்தருவன் ஜாய் டீப் பாலம் அவன் பேர் அவனுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் போல் அவன் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்கான்ப்பா என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் இருங்க என்ன கொடுத்துருக்கானா ஐ ஹவ் ப்ராப்ளம் ஐ பே ஃபார் மெம்பர்ஷிப் பேமெண்ட் பேமெண்ட் டெடிக்கேட்டட் பை மெம்பர்ஷிப் நாட் ஆக்டிவேட்டட் ஓகே காசு கொடுத்துருக்காரு தலைவர் எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கும் அவனுக்கு ஜாய்தீப் பால் அப்படின்னு பிறகு மேலே ஒரே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கான் பாருங்கள் முப்பது ஆறு இருபதில் அதில் அவர் அவர் வயசுக்கு அவர் இந்த டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்போ சிங்கிள் பசங்க பாவம் என்ன பண்ணுவாங்க ஆ சரி ஓகே எல்லாம் வந்து இந்தியாவில் சாப்பாடு கேட்கனா ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டிங் ஆப்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் பிகாஸ் அதில் இன்னொரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஐ ஐஃபோன் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அண்ட் ஆல்சோ அங்கே வந்து கேர்ள்ஸும் வந்து தே ரெடி டு மிங்கிள் ஸோ டேட் டேட் பண்ணால் கேர்ள்ஸும் ரெடியாக இருப்பாங்க பிகாஸ் அவங்க கல்ச்சர் அப்படி அது தப்பு சொல்ல முடியாது ஸோ நம்ம ஊரில் வந்து வேறு ஸ்டைல் ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்க நம்ம ஊரில் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது பட் வந்து நம்மளுடைய தேடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பும் வந்து ஃப்ராடு தான் இந்த ஆப்பும் ஒர்க் ஆகலை நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது நல்ல ஆப்பாக கிடைக்குதான்னு பார்ப்போம் சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டேட்டிங் ஆப்பை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு நம்மளும் வந்து அதை பார்த்துட்டு போடுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் இதில் இந்த மாதிரி ஆப்பில் வந்து யாராவது பே பண்ணி அந்த ஆப்பும் வந்து சீட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆப்பையும் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றியும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம் ஏன்னா மற்ற யாரும் மாதிரி ஏமாறக்கூடாது இல்லையா ஸோ அதனால் ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பே பண்ணி ஒர்க்கான ஆப்ஸ் ஏதா இருந்தாலும் அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி நம்ம நம்ம சேனலில் போடுவோம் கண்டிப்பாக அதுக்கு யா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ